போடு ப்ரோ, ஃபுல்லாக வந்து ஒன் டேப் எக்ஸ்ட்ரா ட்ரிக்காக போட்டுட்டு தள்ளு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெறுப்பாயிட்டு இருப்பீங்க. ஸோ ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ட்ராக் டெக்னிக் வந்து நிறையா வந்து போட்டிருக்கோம். அப்படியே சின்ன 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 பாட்டாக போடுறதுனால நிறைய பேருக்கு நிறைய வீடியோ மாதிரி தெரியுது. ஸோ அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது 10 ட்ராகு 10 விதமான ஒரு வித்தியாச வித்தியாசமாக சென்சிட்டிவிட்டி சொன்னாலும் ஒன்றே ஒன்று நிற்கிறது என்னென்னா நம்ம மைண்ட் செட்டு தான் ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன சின்ன ஒரு மைண்ட் செட் தான் வந்து காரணம் என்னோடய கேம் பிளேக்கு. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ட்ராக் டெக்னிக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டிவைஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தேவ் அஃபிஷியல். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நம்மளை வந்து இன்வைட் பண்ணுவான். இன்வைட் பண்ணிட்டு ஒன்றா வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருப்பான், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கேம் ஆன்லைன்லேயே வந்து ஃப்ரெண்டாகி சும்மா அதை பேசிகிட்டு இருந்தா தெரியுமா, அவனாக தான் இருப்பான். ப்ரோ என் வரியா ப்ரோ, ஒன் ஒன் வரியா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நினப்பில் வந்து வா ப்ரோ சும்மா விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே போயிடுவோம். ஸோ அடுத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து ஜாய்ஸ்டிக் மூமெண்ட் அப்படியே காட்ட ஆரம்பிச்சிடும். கண்ணா அப்படின்னா ஏதோ கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு லாங் ரேஞ்சில் டெசர்ட் டிகில் வச்சு ஒரே ஒரு அடி முடிஞ்சு போச்சு. சவையனை நினச்சிட்டு இருப்பானா, நான் வந்து பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன், எல்லாரையும் அடிச்சிருவேன், அதாவது நான் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். அதான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்துடாதீங்க. பிகாஸ் அந்த ஜாய்ஸ்டிக் மூமெண்ட்டில் விளாட்றது சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறேன். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நல்லா வந்து கவனிச்சிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் நீங்கள் போடுற உங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்லா வியூஸ் போகும். ஸோ ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சப்போர்ட் சொன்னால் மட்டும் வந்துடவே வந்துடாது. நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த வீடியோ வந்து போடுறதில். நீங்கள் எல்லாத்தோட பயங்கரமாக வேண்டாம் மட்டும்தான் உங்களை நல்லா வந்து பார்ப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டு மாதிரியே நீங்களும் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நார்மலாக விளாட்றது, இது நான் என்னோடய கேம் பிளே அதை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க. இங்கே பெஸ்ட்டு லெவலில் வந்து விளாடணும். ஸோ அதாவது யாருமே விளாட முடியாத அளவுக்கு விளாடணும். அப்போ தான் வந்து உங்களை வந்து எப்படி இவர் இந்த மாதிரி விளாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பு இந்த ஜாய்ஸ்டிக் பிளேஸு. ஓகே, செகண்ட் டைப்பு யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட எப்போதுமே வந்து ஒரு திமுறாவே பேசிகிட்டு இருப்பான். எப்போது யாராகனா இருக்கலாம், ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரேஞ்சராக கூட இருக்கலாம். திமுறாவே வந்து பேசுவான், ப்ரோ வரியா ப்ரோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். ஓரளவு ஓகே, நல்லா தான் விளாடுவான், நம்மளை வந்து சில நேரத்தில் அடிப்பான். இவன் கூட பரவாயில்லைங்க, தேர்டில் ஒருத்தன் இருப்பான் தெரியுமா. ஸோ அது வந்து யார் வந்து இந்த மூணு டைப் நான் சொல்கிறேன், யார் வந்து அதை அனுபவப்பட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். உள்ளே போனாலே பேச்சு அப்படியே அவங்க பேசியே கொண்டுடுவான். ரொம்ப அவன் தான் பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி இருப்பான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விளாடவே மாட்டான், சுத்தமாக விளாட மாட்டான். நம்ம வந்து அடித்த உடனே ஆஃப்லைன் ஓடி போயிடுவான். இதை யார் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிங்களோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்துடுறோம். இந்த மைண்ட் செட்டில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த கேமில் வந்து எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணவே கூடாது, பயப்படவே கூடாது. ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, பயப்படவே கூடாதுன்னா பேயா ப்ரோ, எனிமே வந்து பேயா ப்ரோ, நான் பார்த்து பயப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அவன் வந்து எங்கே அடித்து அவன் நம்ம வந்து தோத்துட்டு அவன் வெளியே வந்து நம்மளை வந்து கிண்டல் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த பயத்தை மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக விளாண்டிங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அடிக்க போகிறீங்க. சில நேரத்தில் மிஸ் ஆகும் கண்டிப்பாக, அது தப்பே கிடையாது. அப்படி இருந்தாலும் சொல்கிறேன், பயந்து பயந்து விளாண்டிங்கன்னா இன்னும் இன்னும் உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். ஸோ கரெக்டாக அந்த மைண்ட் செட்டை வந்து எங்கேயுமே வந்து விட்டுறாதுங்க. ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவன் அடிச்சிட்டான், ஹேக்கர் நான் மட்டும் பயப்படுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஹேக்கருக்கு தான் பயப்படுவேன். சில நேரத்தில் ஹேக்கருக்கே நான் வந்து சேலஞ்ச் கொடுப்பேன். அந்தளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது போயிருக்கு. ஸோ தயவு செஞ்சு அந்த பயப்படுற மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது மட்டும்தாங்க, எதுவுமே வந்து பெருசாக அந்தளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. என்னோடய சீக்ரெட் ஆஃப் மை கேம் பிளே அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். சர்வைவ் ஆட்டா மக்களே, சீ தி நெக்ஸ்ட் வீடியோ. இல்லை விவால் தேவ் ஆஃப் ஃபேமிலி, இல்லை விவால்.